ஒன்றை பூரணமாக உருவாக்குறோம். பல குறைகள் சேர்ந்துதான் ஒரு
சேர்ந்துதான் ஒரு நிறைவு உருவாகிறது. அந்த நிறைவு நமக்கு நல்ல புரிதலை தர வேண்டும், பெரும் மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குடத்துக்குள்ள தண்ணியை வரும். வேற பொருட்களை விடலாம் தானே, பச்சை தண்ணியை விடுவோம், அதாவது சுத்தமான தண்ணியை விடுவோம். இந்த தண்ணி வீணாம கூடாது, அதுக்குள்ள ஜூஸ் விட்டுட்டு சும்மா கஷ்டம் ஜூஸ் விட்டுட்டு பூசை பண்ணிட்டு நல்ல இனிப்பான ஜூஸ் விட்டுட்டு பூசை பண்ணிட்டு ஐயா தீர்த்தவன் கதைக்க இப்படி குடிக்காம தமிழோட வாங்கி குடிக்கலாம் தானே. அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருக்கு, தந்தா குடிக்கிற அளவுக்கு கரை பேர் இருக்கிறீங்க, எது கிடைச்சாலும் குடிக்கிற அளவுக்கு இருக்க கூட்டமும் இருக்கு. இப்படி குடிக்கிற தீர்த்த நிறைய குடிக்கணும் வேண்டாம், அதுக்குள்ள டேஸ்டா அது விடலாம். ஏன் பச்சை தண்ணியை விடுகிறார்கள் என்றால் அதுக்கு நிறம் இல்லை, மனம் இல்லை, இதுதான் என்ற குறிப்பிட்ட சுவை இல்லை. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தன் வடிவத்தை மாற்றக்கூடும் என்ற திரவத்தன்மையும் அதுக்குள் இருக்கிறது. எல்லா மாற்றத்தையும் புரிந்து கொண்டு எல்லா குறைகளையும் நிவர்த்தியாக்குகின்ற தன்மையும் இருக்கிறது. ஏனென்றால் அது என்ன ஒன்றுமே இல்லை, அதுக்காக தான் தண்ணியை உள்ளுக்குறது. மட்டுமல்ல, ஒரு எலி பூனையை கட்டி பயந்துது, கடவுளை பிரார்த்தித்தது, இறைவா என்னை எலியா படைச்சு நான் பிறகு கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை, பூனி எல்லாம் விரட்ட விரட்ட நான் வடக்கொண்டுக்கு எல்லாம் மொழி தெரிய வேண்டி கிடக்கு, எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணு, கடவுள் தோன்றினார் என்ன வேணும், பூனியை கண்ட பயமா இருக்கு, அப்ப நான் பூனியாக மாறும். சரி, இந்தியிலிருந்து நீ பூனை எலி பூனியாக மாறுகிறது. பூனியால் மாறின பிறகு நாய் துரத்திச்சு, கடவுளே என்ன வேண்டும், நாயை கட்டா பயமா இருக்கு, அப்ப நாயா மாற வேண்டும், நாயாக மாறு, மாறியாச்சு. நாய் புலியை கண்டு பயந்து கடவுளே வந்தார் என்ன வேண்டும், புலியை கண்டா பயமா இருக்கு, அப்ப நான் புலியாக மாற வேண்டும், மாறினார். புலி கடவுளே கடவுளை என்று திருப்பி அழைச்சது, என்ன வேண்டும், இல்ல மனிதன் வேட்டையாட வாரா, மனுஷனை கண்டா பயமா இருக்கு, அப்ப நான் மனிதனாக மாற வேண்டும். எலி கேட்டது நான் மனிதனாக மாற வேண்டும், மனிதனாக மனிதனானவுடன் கடவுளே கடவுளே கடவுள் வந்தார் என்ன வேண்டும், மனிதனோடு இருப்பதற்கே பயமாக இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பிடித்து தின்னுகிறார், எலி கூட்டமாவது பரவாயில்லை. அப்ப என்னதான் சொல்ல வர, பயமா இருக்கு. கடவுள் சொன்னார், நீ எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் உன் மனதுக்குள் இருப்பது எலி மனம் தான். எலி எந்த தன்மையோடு அங்கு பயந்து கொண்டிருந்ததோ அதுபோலதான் நீ இருக்கிறாய். எத்தனை ஆயிரம் வடிவம் எடுத்தாலும் உன் மனம் மாறாத வரை உன் குறையும் நீங்க போவதில்லை. ஆகவே மாற்றத்துக்குரியதாக உள் ஈடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு தண்ணி, தண்ணி எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளும். அப்படி எல்லாம் சேர்ந்தால்தான் பூரணம், குறைவற்றது, அதுதான் சௌபாக்கியம். வாழ்க்கையிலே எங்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லித் தருவது ராமாயணம், இதிகாசங்கள். அவை கதைகள் மாத்திரமல்ல, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள். தசரதனுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லை, கவலை, கவலையை மறக்க வேட்டைக்கு போனார். வேட்டையிலே ஒரு ஆத்தங்கரையில் ஒரு யானை தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பதாக அவன் நினைத்து தூர இருந்து சப்தவீதி என்கின்ற அம்பை எடுத்து விட்டான். ஆனால் இவன் நினைத்தது போல குடித்தது யானை அல்ல, ஒரு சின்ன சிறுவன், ஒரு அந்தன சிறுவன். யானை என்று நினைத்து இவன் அம்பு விட அந்த அம்பு சிறுவனை தைத்தது. சிறுவன் கண் தெரியாத தன் தாய் தந்தையருக்கு தண்ணி எடுப்பதற்காக ஆற்றுக்குள் வந்தது. குடத்தை முக்குகின்ற பொழுது கொள 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 என்ற ஒரு சத்தம், அது யானை குடிப்பது போல தசரதன் கேட்டது. ஆகவே விட்டான் அம்பு, தைத்தது பையனுக்கு.
சத்தத்தை கேட்டு ஓடி சென்று மடியில் ஏந்தினார். குழந்தை சொன்னது, என் அப்பா அம்மாவுக்கு கண் தெரியாது, நான் இப்பொழுது குற்றியீராக இருக்கிறேன், தண்ணி தாகம் என்றுதான் என்னை அனுப்பினார்கள், தயவு செய்து இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள், கொடுத்த பிறகு அவர்கள் தாகம் தீர்ந்த பிறகு சொல்லுங்கள், நான் சிவபதம் அடைந்து விட்டேன் என்று. அதற்கு முன்னால சொன்னால் துடிச்சு போவார்கள், தண்ணி குடிக்க மாட்டார்கள். சரி செய்கிறேன் என்று மிகுந்த சோகத்தோடு பேச்சு மூச்சு இல்லாம கொண்டு போய் தண்ணியை கொடுத்தார். மகனே மகனே, வருகின்ற வரவையே புரிந்து கொள்கின்ற அளவுக்கு கண் தெரியாவிட்டாலும் புலஞ்ஞானம் இருந்தது அவர்களுக்கு. இவன் மௌனமாக இருந்தான், குரல் கொடுத்தால் பிடிபட்டு விடும். தயங்கி தயங்கி என்ன சொல்லுவது, எது பேசுவது, அவர்கள் துன்பத்துக்குள்ளாக்கி விட்டேனே என்ற பயம், குற்ற உணர்வு, இந்த தவிப்போடு இப்படி கூறி குறுகி போய் நிற்கிறார்கள். மகன் அல்ல மகன் அல்ல, இது எங்கள் மகன் அல்ல, சந்தனம் ஜவ்வாது வீசுகின்றது, என் மகனுக்கு அப்படி வீசாது, நாங்கள் ஏழைகள், இங்கு வந்திருப்பது மகன் அல்ல, கண் தெரியாது என்று ஏமாற்ற வேண்டாம், சொல் நீ யார், எங்கே என் மகன். மன்னனுக்கு மறைக்க முடியவில்லை, சொன்னார், நான் தசரத மகா சக்கரவர்த்தி, தெரியாதனமா ஒரு அம்ப போட்டு உங்களோட மகனை சிவபதம் அனுப்பிவிட்டேன், மன்னிக்க வேண்டும், விழுந்து மன்றாடினார். அவர்களும் அழுதார்கள், மன்னனும் அழுதார். அழுகையினூடே புத்திர சோகத்தினால் அந்த கண் தெரியாத தாயும் தந்தையரும் என்னதான் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான மன்னன் ஆராயாமல் ஒரு காரியத்தை செய்தது தவறு தவறு தவறு. இன்று நாம் எப்படி துடிதுர சோகத்தினால், அதுபோல நீ ஒரு நாள் உன் புத்திரனை இழந்து அந்த புத்திர சோகத்தினாலேயே சாபாய். சாபம் கொடுத்தார்கள். மன்னன் நன்றி என்றான். ஏன் தெரியுமா, எனக்கு இதுவரை புத்திரனே இல்லை, புத்திரன் கிடைத்தால் அவனுக்கு அது வரம், பிள்ளையே கிடைக்காது என்று இருந்தவனுக்கு அந்த குறை நீங்கி இவர்கள் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபத்தின் ஊடாக வந்தது வரம். முதல் சாபமாகத்தான் எங்களுக்கு தோன்றும், அது சாபம் அல்ல வரம், குறையாக இருந்தது நிறைவாக மாறியது. ஏன் தெரியுமா, அவன் மனதிலே இருந்த உள்ளீடு குழந்தை வேண்டும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளத்தில் மாற்றம் இருந்தது. ஏற்றுக்கொண்டார் பரசுராமன், பெரிய சக்கரவர்த்தி, பெரிய முனிவன், அவரிடம் வில்வித்தை படிப்பதென்றாலே கொடுத்து வைக்க வேண்டும். அவனிடம் வில்வித்தை கற்பதற்கு கர்ணன் சென்றான். கர்ணன் சென்றான், குருவே வில்வித்தை கற்றுத்தர வேண்டும், நான் பிராமணனுக்கு மாத்திரம்தான் வில்வித்தை சொல்லுகிறேன், நானும் பிராமணன் தான், பொய் சொன்னான் கர்ணன், பொய் சொன்னான். வில்வித்தை அவரிடம் சிறப்பாக கற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார். அவரும் நம்பி வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் குரு கர்ணன் மடியிலே தூங்குகிறார். இவனது உண்மை குணத்தை காட்ட வேண்டும் என்று இந்திர வண்டு கர்ணனின் துடையிலே துளைக்கிறது. குரு மடியிலே நித்திரை கொள்கிறார். நான் அவரது நித்திரையை குழப்பக்கூடாது என்று அந்த துளைத்த வண்டு தசையையும் தாங்கிக் கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கிறார். ரத்தம் வடிகிறது, ஈரடைப்பு காரணமாக பரசுராமன் எழுந்துகின்றார். ரத்தத்தை பார்க்கிறார், நீ பிராமணனா, பிராமணனுக்கு இவ்வளவு உடல் வலிமை இருக்காது, நோஞ்சான் மாதிரி தான் இருப்பார், எங்களை பார்த்து அந்த காலத்துல அப்படி ஒரு தத்துவம் இருந்தது, உடல் வலிமை அவருக்கு இருக்காது, இப்ப அவைக்குதான் கூட போயிருக்க, அவர்களுக்கு மனோவலிமை தான், ஆகவே நீ இவ்வளவு தைரியமாக இந்த ரத்தம் ஒழுங்குகின்ற அளவுக்கு இவ்வளவு வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் நீ உண்மையிலே பிராமணன் அல்ல, சைத்திரியன், சைத்திரியன், சைத்திரியன் என்றார். அதாவது அரச வம்சத்தவன், அரச வம்சத்தவன், அரச வம்சத்தவன். நன்றி சந்தோஷம் என்றான். ஏன் தெரியுமா,
கர்ணனுக்கு தன் குலம் என்ன என்று தெரியாது. தேரோட்டியின் மகன் மகன் என்றுதான் ஊர் பழித்தது. அவனுக்கு இந்த பிராமண உத்தமர் மாமுனிவர் சொல்லிவிட்டார், நீ சைத்திரியன், ஆகவே அது பொய்யாக இருக்காது, நானும் சைத்திரியன் என்று நெஞ்சை நிமித்துக் கொண்டு போனான். இது சாபமா வரமா? சாபமா வரமா? ஒரு பகுதியில் வரம், மறுபகுதியில் சாபம். நீங்கள் எந்த நிலையில் மனத்தை வைத்திருக்கிறீர்களோ அங்குதான் சௌபாகியம் தெரியும். பித்தோவான், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன், பித்தோவான் கண் தெரியாதவர், காது கேட்காதவர். பியோனாவிலே இன்று வரை அவரை மிஞ்சுவதற்கு எவரும் இல்லை, எவரும் இல்லை. அவருக்கு கண் தெரியாது, காது இருக்காது. ஒரு பியோனா வாசிக்கிறதுக்கு அடிப்படையா காது இருக்கும். என்ன இசையே கேட்டதானே ரசித்து வாசிக்கலாம், அடிப்படையே பிரச்சனை. ஆனால் அவரது முயற்சி அவருக்கு கொடுக்கப்பட்ட குறைகளை உடைத்து எறிந்தது. சின்ன சின்ன குறைகளால் ஆக்கப்படுவது பூரண கும்பம். எங்களிடம் எத்தனையோ விதமான குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீக்குவதற்குரிய மனப்பக்குவத்தை கும்பத்துள் தண்ணி இருப்பது போல இருந்து தாயார் எங்களுக்கு பூரண வாழ்வை தர வேண்டும். அதுதான் சௌபாக்கியம். குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, ஒரு குறையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சௌபாக்கியவதியின் தரிசனத்திலே இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியமும் கிடைக்கட்டும். அதன் பொருட்டு தான் பிரசாதமாய் வெத்தலை கொடுப்பார்கள், மஞ்சள் கொடுப்பார்கள். மஞ்சள் உள் உடம்பிலே வெளி உடம்பிலே இருக்கின்ற குறைகளை நீக்கும். உள்ளுக்கு வருத்தம் இருந்தால் வருத்தத்தை நீக்கும். வீட்டில கிருமி இருந்தா மஞ்சள் தண்ணி தெளிச்சா கிருமி இல்லாமல் போகும், குறைகள் எல்லாம் இல்லாமல் போகும். வெளியில கொஞ்சம் முகம் பருக்கா இருந்தா மஞ்சள் பூசி குளிச்சா அழகா வரும். இப்ப எல்லாம் அந்த பழக்கம் இல்லாம போச்சு. அப்படி இருந்தது தெரியுமோ? தெரியும். வெத்திலை உள் வருத்தங்களை குறைகளை நீக்கும், நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். ஆகவே சௌபாக்கியம் என்பது குறை நீக்கி முழு நிறை தன்மையோடு வரவழைப்பதுதான். அதை தாய் இங்கு வரவழைக்கட்டும். எல்லோருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரும் இன்பமே சூழ்நிலை.